தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்களில் லேசான மழையும், சேலம், திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், மதுரை, தருமபுரி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகம் மூட்டத்துடனும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34, குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் வச்சு இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி 12 சென்டிமீட்டர், கள்ளக்குடி திருத்தணி தலா 11 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பெரம்பலூர், வேலூர் மாவட்டம் அம்முடி தலா 10 சென்டிமீட்டர், கரூர் புவனகிரி தலா 9, சோளிங்கர் பொன்னை தலா 8 சென்டிமீட்டர், தம்பட்டி, அரியலூர், திருப்பத்தூர், ஆர்கேபேட்டை தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, சூறாவளி காற்று மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும், பலத்த காற்று 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் வீசுவதால் அடுத்த 3 நாட்களுக்கு அரபிக்கடல் பகுதிக்கும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.